நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்ம பிரீமியம் வீடியோ நேயர்கள் அமைப்பில் வந்து இவருக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தேகத்தை பார்க்கலாம். சில பேருடைய சந்தேகங்கள் சிறுபிள்ளைத்தனமாக இருப்பதாக இருந்தாலும் ஜோதிடத்தை வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுனால சரியான விளக்கத்தை நான் சில நேரங்களில் எடுத்து வச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அது மாதிரி வந்து மேம்போக்காக பார்த்தால் ஒரு இப்போது நான் வாசிக்க போகின்ற சந்தேகம் வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இது போன்ற எண்ணங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க, அதை நான் சொன்ன மாதிரி வந்து மேலே எம்ஏ கிளாஸ்லேருந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து சில நேரங்களில் வந்து ஜோதிடத்தை தவறாக புரிந்து கொள்கின்ற நிலைமையில் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால இந்த கமெண்ட்டை வாசிக்கிறேன். இந்த கமெண்ட்டுக்குரியது வந்து இது போன்ற சந்தேகங்கள் உங்களில் சிலருக்கு நிறைய பேருக்கு இருக்கும். நான் எப்போவுமே வந்து ஒரு கமெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 1000 பேருக்கு அதில் பதில் இருக்கும் அப்படிங்கிறது தான் உறுதி. சரி, ராஜா. ராஜா வணக்கம் குருஜி. கடக லக்னம் மிதுன ராசி. தற்போது கடக லக்னத்திற்கு புதன் திசை நடந்து கொண்டிருக்கிறது. மிதுனத்தில் இருக்கும் சந்திரனும் கடகத்தில் இருக்கும் புதனும் பரிவர்த்தனையாகியிருக்கிறாங்க. கடக லக்னம் நீங்கள் 12 அதிபதியும் 1 அதிபதியும் மிதுனத்தில் வந்து சந்திரன் இருக்கிறார் 12 வீட்டில், கடகத்தில் புதன் இருக்கிறார். 1, 12 குடையவர்கள் பரிவர்த்தனை. தற்சமயம் புதன் தசையில் சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் 2வது பட்சம். நீங்கள் நேரடியாக கேள்வி கேட்காம அப்படியே தலை சுற்றி வரீங்க. சனி கோச்சாரத்தில் ஆட்சியாக இருக்கிறார். சனியெல்லாம் கோச்சாரத்தில் ஆட்சியாக இருக்கிறார்னா 2வது பட்சம். அதையும் சொல்லிடுறேன். தற்போது உங்களுக்கு புதன் தசையில் சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சனி கோச்சாரத்தில் ஆட்சியாக இருக்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு, சனி வந்து கோச்சாரத்தில் ஆட்சியாக இருக்கிறார். கோச்சாரத்தில் ஆட்சின்றதை விட கோச்சாரத்தில் எண்கள் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால தான் உங்களுக்கு இதை திருப்பி அழுத்தி சொல்கிறேன். கோச்சாரத்திலையும் சனி ஆட்சியாக இருக்கிறாரு. மிதுனத்திற்கு தற்போது அஷ்டம சனி, புதனும் சந்திரனும் பரிவர்த்தனையாக இருக்கிறனால மிதுனத்திற்கு அஷ்டம சனி வேலை செய்யாதுன்னு தானே அர்த்தம். பதில் சொல்லுங்கள். புதனும் சனியும் பரிவர்த்தனை ஆகிட்டார். புதனும் சனியும் பரிவர்த்தனை ஆகிட்டதுனால அஷ்டம சனி வேலை செய்யாது. சரி, இப்போ ராஜா கடக லக்னம் மிதுன ராசி லக்னத்திற்கு இப்போ புதன் திசை நடந்துகிட்டு இருக்கு. 12 சந்திர லக்னத்தில் புதன், சனி வேற கோச்சாரத்தில் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ எனக்கு நல்ல பலன் தானே நடக்கும், ஏன்னா அஷ்டம சனி எனக்கு வேலை செய்யாது. சரி, நான் இப்போ உன்னை கேட்குறேன், பரிவர்த்தனை ஆயிடுச்சுல சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகிவிட்டார்கள், ஏன் நீங்கள் மிதுன ராசின்னு சொல்லணும், பேசாத கடகராசின்னு சொல்லி தொலைச்சிடலாமே. உங்கள் ஆர்கியூமெண்ட்டுக்கே வரேன் ராஜா. உங்களுடைய ஆர்கியூமெண்ட் படியே மிதுனத்திலும் கடகத்திலும் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகிவிட்டார்கள், ஆகவே எனக்கு அஷ்டம சனி வேலை செய்யாது அல்லவா, வேலை செய்யாது என்று தானே அர்த்தம். ஐயா பதில் சொல்லுங்கள், எதுக்காக நம்ம மிதுன ராசின்னு வேஸ்ட்டாக சொல்லிக்கிட்டு பேசாத ஸ்ட்ரைட்டாக கடகராசினே சொல்லிட்டு போயிடுறது? என்னையா நீ ராசினா கடகராசின்னு சொல்லிட்டு போயிடுறது தானே. ஜோதிடத்தை என்றுமே தலைகீழாக புரிந்து கொள்ளாதீர்கள். இதை விட நான் இன்னொன்று சொல்லிட்டுமா, எப்போது மனதை கழற்றி விட்டு மனசை எப்போ கழட்டிட்டு பலன் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உண்மையான ஜோசியம் பிடிபடும். மனசை கழட்டிட்டு தான் உண்மையான மனசை கழட்டிட்டு தான் பலனே பார்க்க ஆரம்பிக்கணும். என்னுடைய ஜாதகத்தில் இப்படி இருக்குது, என் ஜாதகம் என்றைக்குமே நல்லா இருக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த சுய வைத்தியம் பலிக்காதுன்னு சொல்கிறது. அதுக்கு தான் நம்ம ஜாதகத்திற்கேற்றார் போல அனைத்தையும் வளைத்து கொள்ளக்கூடாது. விதிகள் என்னவோ மனசை கழட்டி வச்சுட்டு தான் வேலையவே பார்க்கணும். அவன் தான் வந்து எல்லாத்துலேயும் சக்சஸ் ஆகான். இது ஜோதிடத்தில் மிக மிக முக்கியம். எதிரியாக வந்தாலும் எதிரியே வந்தாலும் அவனுக்கு உரிய பலனை சொல்லுதல், தானாக இருந்தாலும் கெட்ட கிரகத்தினுடைய தன்மையை உணர்தல், எனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்றதுலாம் 2வது பட்சம். இப்போ நீங்கள் சொன்னதுக்கு நேரடியான பதில், ஏன் மிதுன ராசின்னு சொல்கிறீங்க கடகராசின்னு? அப்போ இவ்வளவு சால்ஜாப் கொண்டு வரீங்க பாருங்க. என்ன சால்ஜாப் கொண்டு வரீங்கன்னா, எனக்கு புதன் திசையில் எனக்கு புதன் திசை நடந்துகிட்டு இருக்கு, சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு. புதன் திசையில் சனி புக்தி அம்சத்தில் வந்து இதில் ராசியில் வந்து இப்போ கோச்சாரத்தில் ஆட்சியாக தானே இருக்கிறார். சனி கோச்சாரத்தில் சனி ஆட்சியாக இருக்கிறார். மிதுன ராசிக்காரன் எல்லாத்துக்குமே அட்டம சனி நடக்கும் வந்து கோச்சாரத்தில் சனி ஆட்சியாக தானே இருப்பார். சனி ஆட்சியாக இருக்கிறாருன்னா கோச்சாரத்தில் பார்க்குறோம். சனி தான் ஆட்சியாக கூடாதுன்னு தானே சொல்கிறேன்.
கோச்சாரத்தில் எண்கள் தானே, 3, 6, 11 வருஷத்தில் 30 வருஷம் கொண்ட சுற்றில் வந்து 3 வருஷம், 7.5 வருஷம் தான் நல்லது செய்வார், மிச்சம் 22.5 வருஷமும் கெடுதல் பண்ணுறதுக்குனே இருக்கின்ற ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்குனே பிறந்தவர் சனி. அப்போ எனக்கு வந்து ஆட்சியாக வேற இருக்கிறார், அதனால மிதுன ராசிக்கார் ஆட்சியாக இருக்கிறதுனால தானே கூடுதலாக மிதுன ராசிக்காரனை போட்டு கொலை பண்ணுவார்னு சொல்கிறேன். ஆகவே நீங்கள் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க, மனசை கழற்றி வைத்து விட்டு பலனை பாருங்கள். உங்களுக்கு ஏற்றார் போல ஜோதிட விதிகளை வளைத்து கொள்ளாதீர்கள். குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி பலன் பார்க்கணும்னு வந்துட்டா, தன்னுடைய மகனாக இருந்தாலும், தன்னுடைய மகளாக இருந்தாலும், தன்னுடைய மனைவியாக இருந்தாலும், தானாக இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும், மனதை கழற்றி விட்டு விட்டு பார்த்தா தான் விதிகள் வந்து மனசில் தேரும். அப்போ தான் வந்து விதிகள் வந்து மனசில் ஏறும். ஆகவே இதுபோல் ஒருபோதும் உங்களுடைய சௌகரியத்திற்காக ஜோதிடத்தை வளைத்து கொள்ளாதீர்கள். பரிவர்த்தனை ஆகிறாரோ என்ன ஆகிறாரோ, எப்போது சனி வந்து கெடுபலன்களை செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னால், கோச்சாரத்தில் லக்னத் அதை இதில் பிறந்த ஜாதகத்தில் சுபத்துவ வலுவுள்ள சனி, சுபத்துவ வலுவுள்ள சனி நிச்சயமாக கோச்சாரத்தில் கெடுபலன்களை தருகின்ற நிலைமையில் கெடுபலன்களை குறைத்து தருவார். வாழ்க்கையில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான பலனை தருபவை. 9 கிரகங்களும் 9 விதமான கடமைகளை தருவதற்கு விதிக்கப்பட்டவை. அதில் சனி கஷ்டங்களை கொடுத்து, கஷ்டங்களை கொடுத்து ஒரு மனுஷனை ஏமாத்தி பேராசப்பட வச்சு உலக வாழ்க்கையை காட்டுபவர். கஷ்டப்பட்டா தான் சந்தோஷம் தான் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆக ஏமாந்தா தான் அறிவு வரும். முட்டாள்தனமாக எதையாவது செய்ய வச்சு அதன் மூலமாக ஒரு படிப்பினையை கொடுப்பவர், படிப்பினையை கொடுப்பவர் தான். அதில் கூட சனி தான் நீதிமான் அப்படி இப்படின்லாம் போட்டு ஏகப்பட்ட பேர் போட்டு குளறுபடி பண்ணுவாங்க. சனி நீதிமான் கிடையாது, குற்றவாளி. நீ அதாவது சனி தான் நீதிபதினு சொல்லுவாங்க, குரு தான் நீதிபதி. தண்டிக்கிறவர் குரு, தண்டனையிலிருந்து தப்பிக்க வைப்பவர், தப்பிக்க நினைப்பவர், வக்கீலாக செயல்படுபவர் சனி. மோசடி செய்ய வைக்கிறவர் தான் சனி, தண்டிக்கிறவர் குரு தான். ஆக இந்த அமைப்பில் எப்போதுமே உங்களுக்காக ஜோதிடத்தை இது பண்ணிக்காதீங்க, இந்த அமைப்பு வந்து இதாகாது. உங்கள் ஜாதகப்படி சனி அதிகமான சுபத்துவ நிலையில் இருக்கும்போது, ஆட்சி உச்சம் அல்ல, சனி ஆட்சி உச்சமாக இருந்தால் நிச்சயமாக ஏழரைச்சனை சமயங்களில் கெடுபலன்கள் நடக்கும். ஏழரைச்சனை அஷ்டமச்சனை நேரங்களில் கெடுபலன்கள் நடக்கும். அதே சனி சுபத்துவமாக இருந்தால் கெடுபலன்கள் குறைத்து நடக்கும், ஆனால் நடக்கும். இதை சொல்லுகின்ற என்னுடைய ஜாதகத்தில் சனி ஆட்சியாக இருக்கிறார், என்னுடைய ஜாதகத்தில் சனி ஆட்சியாக இருக்கிறார். சனி ஆட்சியாக இருந்து தான் வந்து நாங்கள்லாம் வந்து தனுசு ராசியில் எங்களுடைய இளம் வயசில் முதல் சுற்றில் என்ன பலன் எங்களுக்கு நடந்ததுன்றது எங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு திறமைகள் இருந்தாலும், எவ்வளவு இருந்தாலும் அறிவை மழுங்கடிக்கக்கூடியவர், மனதை போட்டு பிழிய வைக்கக்கூடியவர், மனதில் ஒரே ஏதோ ஒரு எண்ணத்தை கொடுத்து எங்கே அடித்தால் எங்கே வலிக்கும் என்று தெரிய வைப்பவர் அஷ்டமச்சனி. என்னுடைய அஷ்டமச்சனியில் தனுசு ராசிக்கு என்னுடைய அஷ்டமச்சனி நடக்கும்போது என்னுடைய ஜாதகத்தின்படி அப்போது செவ்வாய் தசை, 3 அமர்ந்த காரக பாவனாசியான செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருந்ததுனால நான் என்னுடைய ஒரு சகோதரன் மேலே கடுமையான பாசம் வைத்திருந்த காரணத்தினால, ஒரு 4 மாதம் நான் அழுதே தீர வேண்டும் என்ற காரணத்தினால என்னுடைய சகோதரனை நான் விபத்தில் இழந்தேன். வேறு எந்த விதத்திலையும், திருமணத்துக்கு முந்தைய காலகட்டம், வேறு எந்த விதத்திலையும் என்னை அடிச்சிருந்தா எனக்கு அழுகை வந்திருக்காது, சீ போடான்ட்டு போயிட்டே இருந்திருப்பேன். தொழிலில் அடிச்சிருந்தாலும், வேறு எந்த வகையில் இருந்தாலும், நான் மிகவும் பாசம் வைத்திருந்த ஒரு சகோதரர், என்னுடைய 3 சகோதரர்களில் ஒருத்தர் விபத்தில் இறந்து போனார் என்னுடைய அஷ்டமச்சனியில். அப்போது எனக்கு செவ்வாய் தசை, 3 அமர்ந்த காரகோ பாவனாஸ்தி நிலையில் இருக்கிற சகோதர காரகனாகிய செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருந்தது. அப்போ ஒரு 4 மாதம் என்னுடைய சகோதரன் இறந்த காரணத்தினால அழுகை 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 என்னுடைய வாலிப வயசில் ஒரு சகோதரனை இழந்துட்டோமே, இந்த மாதிரி இழந்துட்டோமே, இந்த மாதிரி அநியாயமாக இழந்துட்டோமே, இப்படி கல்யாணம் பண்ணுற வயசில் இப்படி துள்ளத்துடிக்க போயிட்டானே ரோடெல்லாம் தெருவெல்லாம் அழுது கிடந்தேன், சுடுகாட்டில் போயிட்டு அழுது கிடந்துகிட்டு இருந்தேன் அதுதான் அஷ்டமச்சனி. ஆக நாம் எதை அதிகமாக எதிர்பார்க்கிறோமோ, எந்த அமைப்பில் அதிகமாக ஈடுபாடு காட்டுகிறோமோ, எங்கே அடித்தால் நமக்கு வலிக்குமோ அந்த இடத்துல அஷ்டமச்சனியில் அடி உழும். அது எப்படி அடி உழுன்றதை இனிமேல் போக போக தெரிஞ்சுக்குவீங்க. ஆயினும் நீங்கள் இப்போ சொன்னது போல்
கோச்சாரத்தின் ஆட்சி நிலை, அது ரெண்டாவது. கோச்சாரத்தில் என்னதான், கோச்சாரத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கின்றன, சனி ராசியில் ராசியில் இருக்கின்றாரா, பன்னெண்டில் இருக்கிறாரா, எட்டில் இருக்கிறாரா, இந்த அமைப்பு தான் கோச்சாரத்தில் வரும். ஆகவே கோச்சாரத்தில் கிரகங்களுடைய நிலையை வந்து ஆட்சி அப்படி இப்படி கொண்டு வராதிங்க. கோச்சாரத்தில் எது முதன்மை, கிரகங்கள் ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கின்றன, அதன் பிறகுதான் எவ்வாறு இருக்கின்றன. கோச்சாரத்தில் முதலில் எங்கே இருக்கின்றன, ராசிக்கு எங்கே இருக்கின்றன. உங்களுக்கு இப்போ மிதுன ராசி சனி எட்டில் வந்திருக்கிறார், அஷ்டம சனின்னா நான் எதை சொல்கிறேங்கிறேன் பயந்துட்டீங்க பொறுத்துக்குது. அஷ்டம சனி எல்லாருக்கும் நன்மைகளை, எல்லாருக்கும் கெடுதல்களை செஞ்சுறதில்லை, அதற்கும் விதிவிலக்கு இருக்கிறது. உங்களுடைய ஜாதகத்தில் சனி சுபத்துவமாக இருந்தார், நல்ல தசாபக்திகள் நடந்து கொண்டிருந்தார். இப்போ ஒன்றும் இல்லை, என்னுடைய தம்பியை நான் இழந்தேன்னு சொல்கிறேன் இல்லையா, அப்போ வந்து மிதுன ராசிக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லுகின்ற செவ்வாதசை அப்போது எனக்கு நடந்து கொண்டிருந்தது. அந்த செவ்வாய் மூன்றாம் இடத்துல சகோதரனை இழக்கக்கூடிய அமைப்பில், காரகோபாவனாஸ்தி அமைப்பில், தன்னுடைய ஆறாம் வீட்டை சுபத்துவம் என்று, இதே சனியின் பார்வையில், எனக்கு செவ்வாய் சுபத்துவம் கிடையாது, சனியின் பார்வையில் கடுமையான பாவத்துவம், ஆகவே என்னுடைய உயிருக்குயிரான தம்பியை நான் இழந்தேன். இந்த அமைப்பை என்னுடைய ஜாதகத்தில் ஆர்டிகிளே எழுதியிருக்கிறேன் பாருங்கள். அப்போ அஷ்டம சனி அப்போ ஆறுக்குடையவர் தசையும், எட்டுக்குடையவன் ஆறுக்குடையவனுடைய தசையும், அதில் கேது புக்தி, அதுவும் வந்து ஆறாம் இடத்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட கேது புக்தி தான். அப்போ ஆறுக்குடையவனுடைய தசை கடுமையான மிதுன லக்னத்திற்கு வரக்கூடாத ஆறுக்குடைய செவ்வாய் தசையில் அஷ்டமச்சனி நடக்கும்போது என்னுடைய உயிருக்குயிரான தம்பியை இழந்து ஒரு நான்கு மாதம், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஒரு மனம் பேதலித்த ஒரு நிலைமையில் நான் இருந்தேன். இது அஷ்டமச்சனியின் வேலை. அதே நேரத்தில் இந்த சனி செவ்வாயினால் பார்க்கப்படுகிறது என்னுடைய பிறந்த ஜாதகத்தில். சனி பாவத்துவமாக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் அஷ்டமச்சனி ஏழரைச்சனி காலங்கள் வருகிறதோ அப்போது எனக்கு அந்த நேரத்தில் மனம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மிகவும் பிரியமான ஒன்று, தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நடக்கும். வயதிற்கேற்றார் போல மிகவும் பிடித்த ஒன்று தொந்தரவு செய்யக்கூடிய அமைப்பு. இது வந்து அந்தந்த தசாபக்திகளுக்கு ஏற்ப மாறும். என்னுடைய அஷ்டமச்சனியில் இளம் வயதில் தம்பியுடைய ஆறாம் வயதுனால நான் வந்து தம்பியை இழந்து அந்த அமைப்பு அஷ்டமச்சனையில் நடந்தது. உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். சனி சுபத்துவமாக இருந்தால் வெறும்ன தேளா கொட்டாம எறும்பு கடிக்கிறதோட விட்டுருவார். அப்போது பண இழப்புகளை கொடுப்பார். தம்பி போனா திரும்ப வராது, திரும்பி வரமாட்டார். தம்பி போயிட்டார், திரும்ப வரமாட்டார். 10 லட்சம் பணம் இருந்தால் திரும்ப சம்பாதிச்சுக்கலாம். அப்ப சுபத்துவம் இல்லாமல் பிறந்த ஜாதக வலுவில் இருக்கும் பொழுது அந்த சனி திரும்ப வர முடியாத, வர வைக்க முடியாத, திரும்ப பெறவே முடியாத இழப்புகளை கொடுப்பார். அதுக்கு தான் அஷ்டம சனியில நெருங்கிய உறவினர் மரணம்னு எழுதியிருந்தேன். என்னுடைய இந்த கோச்சார ராசி பலன்களில் பாருங்கள், நெருங்கிய உறவினர் மரணம்னு கொடுத்துருப்பேன். இதில் வந்து நிறைய பேர் என்கிட்ட நம்ம பொது இடங்களை சந்திக்கும் போது, சார் நான் மீனராசி, 2012 அப்பா இறந்துட்டாங்க, அஷ்டமச்சனி நடக்கும்போது இந்த மாதிரி அஷ்டமச்சனியில் நெருங்கிய உறவினர் மரணம் என்பதும் ஒரு நிலை. அது பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபக்தி அமைப்புகள் நடக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து. அஷ்டமச்சனியில் பிடிச்சது விலகும், பிடிச்சது பிரியும், பிடிச்சது இழக்கும், இழக்க வைப்போம். பணம் பிடிக்குதா, பணம் போகும். மனைவியை பிடிக்குதா, மனைவி பிரிவார். குழந்தைகளை பிடிக்குதா, குழந்தைகளால் ஏதோ ஒரு சங்கடங்கள் நடக்கும். இது அனைத்தும் உங்களுடைய, உடனே பயந்துடாதீங்க, உங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்தது. ஆயினும் எட்டாம் அதிபதி தசாபக்திகள் அஷ்டமச்சனி கடுமையான நிலைமை தான். ஆறாம் அதிபதி, எட்டாம் அதிபதி தசாபக்திகள் கடுமையான நிலைமை. ஆயின் அந்த ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ என்னுடைய சுபத்துவ சூட்சுமவள தேறிப்படி சுபத்துவமாக இருந்தால் கெடுதல்கள் குறைவாக இருக்கும். எல்லாத்திலையும் ஜோசியத்தில் இப்படி இப்படி இஃப் பட் இப்படி இருந்தால், இப்படி இருந்தால், இப்படி இருந்தால், இப்படி இருந்தால் தான் வந்துடணும். எனக்கு ஒரு கொடுமை அஷ்டமச்சனியில் நடந்தது. ஏன் நடந்தது, என்னுடைய சனி என்னுடைய செவ்வாய் சுபத்துவம் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு குரு சுக்கர தொடர்புகளே இல்லாமல் இருந்ததுனால நான் ஒரு மிகப்பெரிய மனவேதனையை என்னுடைய அஷ்டமச்சனியில் அனுபவித்தேன். அதுதான் கரெக்டு. அவர் செவ்வாதசை நடந்ததுனால சகோதர காரகனாக இருந்தார், மூன்றாம் பாவகத்தில் இருந்தார், ஆறாம் அதிபதியாக இருந்தார், ஆகவே சகோதரனை பறித்தார். இது எல்லாருக்கும் நடந்துடும்னு அர்த்தம் கிடையாது. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் மனதை கழற்றி வைத்து விட்டு பலன் பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களை நீங்களே காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறீங்க. எப்படி காம்ப்ரமைஸ் ஆகிறீங்க, புதந்தசை சனிபுக்தி, சனிபுக்தி கடக லக்னத்திற்கு வரக்கூடாது. ஆயினும் சனிபுக்தி வந்தவன் எல்லாம் கெட்டு போயிடுறானா, சனி சுபத்துவமாக இருக்க வேண்டும். சனி சுக்கரனோடையோ நேரடியாக, சனிக்கு முதல்ல சுபத்துவம் குரு, இரண்டாம் நிலை சுபத்துவம் சுக்கரன்,
மூன்றாம் நிலை சுபத்துவம் தான் வளர்பிறை சந்திரன், அடுத்து தனிப்புதன். ஆக இந்த அமைப்புகளோடு சனி தொடர்பு கொண்டிருக்கும் போது, அவருடைய பாவத்துவம் குறைவாக இருக்கும் பொழுது அல்லது முழுக்க முழுக்க சுபத்துவமாக இருக்கும்போது சனியின் அஷ்டம சனி தாக்கம் குறைவாக இருக்கும். இங்க நீங்க கோச்சாரத்தில் ஆட்சியாக தானே இருக்கிறார் அப்படின்னு எடுக்காதீங்க. கோச்சாரத்தில் ஆட்சியாக இருப்பது வந்து இங்கே வந்து கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்றே அல்ல. கோச்சாரத்தில் எந்த வீட்டில் எந்த எண்ணில் இருக்கிறார், எட்டில் இருக்கிறாரா, ஏழில் இருக்கிறாரா, ராசியில் இருக்கிறாரா அப்படிங்கிறது தான், சரியா? ஆக இந்த சந்தேகங்கள் உங்களை யாருக்கும் வரக்கூடாது அப்படின்றதா. பரிவர்த்தனையான கிரகம் பரிவர்த்தனையான இடத்தின் பலனைத்தான் செய்யும்னு சொன்னேன் தவிர, அப்போ பரிவர்த்தனையாக ஆயிருக்க வேண்டாமே, அங்கேயே நேரடியாக உட்காந்துருக்கலாமே. நான் சொன்ன மாதிரி நீங்கள் மிதனராசின்னு சொல்ல வேண்டாம், கடகராசின்னு சொல்லிக்கலாமே. ஆக அந்த அமைப்புகள்லாம் இல்லை. ஆகவே நான் சொன்னது உங்களுக்கு ராஜா உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆயினும் அஷ்டமச்சனியில் பயப்படாதீங்க. இப்போ இந்த அமைப்பில் வந்து அஷ்டமச்சனா பய இளம் வயதாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இளம் வயதுனாலும் பயம் வருது. அஷ்டமச்சனி என்பது உண்மையில் ஏழரை சனியும் அஷ்டமச்சனியும் ஒவ்வொருவருக்கும் வரவேண்டிய ஒன்று. அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் பெற்ற தாய் தகப்பனோ ஒரு பெரியவரோ ஒரு அனுபவஸ்தரோ சொல்லிக் கொடுக்க முடியாத சில விஷயங்களை. வயதிற்கேற்ற சில விஷயங்களை, குறிப்பாக வாடிபர்களுக்கு பெண்ணையும், ஆணுக்கு பெண்ணையும், பெண்ணுக்கு ஆணையும், இழக்க முடியாத பெண்கள் இழக்கக்கூடாததை இழக்கிறதெல்லாம் அஷ்டமச்சனி நேரத்தில் தான். திருமணத்திற்கு முன் ஒரு பெண் எதை இழக்கக்கூடாதோ அதை வந்து அஷ்டமச்சனியில் அது அந்த தகாத புக்திகளில் இழப்பார். வெளியே தெரியாமல் இழப்பார், இல்லை வெளியே தெரியாமல் இழந்துட்டு ஐயோ இழந்துட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில் அடுத்து வர இருக்கின்ற கணவனுக்கு உண்மையாக இருப்பார். வாழ்நாள் முழுக்க அந்த மனசில் அந்த குற்ற உணர்ச்சியோடு இருந்துக்கிட்டு அவரை வந்து தன்னுடைய குணத்தையும் மீறி அவரை வந்து ஒரு நல்லா கவனிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு மாதிரியான வேலைகளை அஷ்டமச்சனி செய்யும். ஒன்றை இழக்க வைத்து, ஒன்றை புரிய வைத்து, பணத்தை ஒருத்தன் அப்போ தான் அஷ்டமச்சனியில் வருவான். என்ன அஷ்டமச்சனியில் வருவான், 100,000 ரூபா கொடு, 10,00,000 ரூபா கொடு, அப்படி ஆகிக்கலாம், இப்படி ஆகிக்கலாம், 1 கோடி ரூபா போட்ட உடனே, 10,00,000 ரூபா போட்ட உடனே உடனே 3 மாசத்தில் 1 கோடி ரூபா வந்துடும். உனக்கு 50,00,000, எனக்கு 50,00,000. நமக்கு இங்கே புத்தி போகுமா? நம்ம அறிவாளியாக இருந்தால் எப்படா 3 மாசத்தில் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்க முடியுமா நம்ம நினைக்கவே மாட்டோம். அவர் வந்து ஒரு பெரிய பந்தாவோட வருவார். 10,00,000 ரூபா கொடுத்தா 3 மாசத்தில் 1 கோடி ரூபா தரேன்னு சொல்கிறானே அப்படின்ற நினைப்பெல்லாம் நமக்கு வரவே வராது. ஏன்னா அடுத்த அஷ்டமச்சனி வரப்போகுது. அதனால் நம்ம மூளை, நம்முடைய புத்தி மழுங்கடிக்கப்பட போகிறது. அந்த அமைப்பில் உடனே என்ன பண்ணுவோம், 10,00,000 ரூபா தூக்கி கொடுப்போம். 3 மாசத்தில் அவன் ஓடி போயிடுவான். அது வாழ்நாள் முழுக்க சேமித்த பணமாக இருக்கும். இதில் ஒரு கூத்து என்ன தெரியுமா, 10,00,000 ரூபா கொடுத்துறது நம்ம காசாக இருக்காது. நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம மச்சாங்கிட்ட மாமாக்கிட்ட வாங்கி கொடுத்துருப்போம். அண்ணன் தம்பிகிட்ட வாங்கி கொடுத்தா வாங்கியிருந்தா கூட ஒரு பிரச்சனை கிடையாது. மாமா மச்சான்ட்ட வாங்கி கொடுத்தா அதை விட கேவலம் வேறதும் கிடையாது. அப்போ நம்ம மட்டும் குழியில் விட மாட்டோம், மச்சானையும் மாமானையும் கூட சேர்த்து குழியில் தள்ளியிருப்போம். அப்போ அவன் வந்து சண்டைக்கு வந்து நிற்பான், நான் உன்ன நம்பி தானே கொடுத்தேன், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இது போன்ற பங்காளி விரோதம், பங்காளி தகராறு, கடன், நோய், எதிரி, அசிங்கம், கேவலம், நெருங்கிய உறவினர் அமைப்பு, பணம் என்றால் என்னவென்று புரிகின்ற நிலைமை. இதே மாமன் மச்சான் பணத்தை கொடுத்துட்டு நம்மளை எவ்வளோ அசிங்கமாக கேட்குறான்னு அவனுடைய சுயரோகம். அண்ணன் தம்பிகள் பணம் இல்லாத போது நம்மளை எப்படி கைவிடுகிறார்கள். பணம் இல்லாத போது பொண்டாட்டி கூட எப்படி நம்மளை மதிக்கல. பணம் இல்லை என்றால் இன்னொரு 3 எழுத்து வார்த்தை இருக்குல்ல, பணம் இல்லைனா மனுஷன் இவன் இதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இது அப்படிங்கிறத நம்ம வந்து நேரடியாக உணர வைக்கின்றது தான் அஷ்டமச்சனி. குறிப்பாக உறவுகளை புரிய வைப்பார், பணத்தை புரிய வைப்பார். நெருங்கிய அமைப்பில் பணம் இல்லைன்னா நம்ம எப்படிலாம் மதிக்கப்படுவோம் சமுதாயத்தில் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான அஷ்டமச்சனிக்காரர்களுக்கு நடக்கின்ற விஷயம். இதனை அடுத்து உள்ளுக்குள் 8-6 அமைப்புகள் வரும் பொழுது மட்டும் ஏதாவது நமக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த 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 நேரத்தில் தான் வந்து எதை வந்து நமக்கு பிடிக்குது, அந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப பாசம் எதில் வச்சுருக்கிறோம், ரொம்ப நமக்கு எதில் ஆர்வம் அதிகம் அப்படிங்கிறத மட்டும் கால்குலேட் பண்ணிட்டா அஷ்டமச்சனியில் என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு தெளிவாக இதில் புரிஞ்சிடும், தெளிவாக புரிஞ்சிடும். ஆகவே அஷ்டமச்சனியெலாம் பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு வயசில் அஷ்டமச்சனி தேவையான ஒன்று தான், அதுவும் பணம் பற்றிய புரிதல்கள். இன்னொன்று, அஷ்டமச்சனி முடிஞ்சோடனே வாழ்க்கை செட்டில் ஆகும், அது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க. அஷ்டமச்சனி முடிஞ்ச உடனே நிச்சயமாக வாழ்க்கை செட்டில் ஆகும். எல்லாருக்குமே எந்த வயதினராக இருக்கட்டும், ஒரு கடுமையான சினிமாவில் ஒரு கிளைமா சினிமாவில் வந்து பாருங்கள், ஒரு கடுமையான சீன் வரப்போதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான சீன் வரும், ஒரு சந்தோஷமான சீன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கடுமையான சீன் வரும், அது மாதிரி தான் வாழ்க்கையும். ஆக கடுமையான துன்பங்களை அஷ்டமச்சனியில் அனுபவிக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு 3-4 மாதங்களில் நல்ல அஷ்டமச்சனி முடிகிற நேரத்திலேயே ஒரு 3-4 மாதங்களில் இழந்த பொருள்,
வேதனை இதெல்லாம் ரெக்கவர் ஆகிற மாதிரி ஆகி அஷ்டமசனி முடிஞ்சோன்னா வாழ்க்கை நிச்சயமாக செட்டில் ஆகும். அதனால் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக அஷ்டமசனியை பற்றி பயப்படாதீங்க. சனி பக்தி அந்த அமைப்புகள்லாம் பயப்படாதீங்க. சுபத்துவமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில், அந்த சுபத்துவ அமைப்புகளை மட்டும் பாருங்கள். சரியா? நல்லா இருப்பீங்க. சரியா? சரி, அடுத்து ஹரி. ஐயா வணக்கம். உபய லக்னங்களுக்கு குருவும் புதனும் லக்னத்தில் அமர்ந்து திக்பலம் பெறும்போது அவைகள் கேந்திராதிபதியத்த தோஷத்தை அடைவதால் நல்ல பலன் தருவார்களா? சொல்லி 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 இதாகி போச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்வி, இன்னைக்கு சில்லித்தனமான கேள்விகளுக்கு தான் பதில் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். உபய லக்னங்களுக்கு குருவும் புதனும் லக்னத்தில் அமர்ந்து திக்பலம் பெறும்போது அவைகள் கேந்திராதிபத்திய தோஷத்தை அடைவதால் நல்ல பலன். முதல்ல லக்னம் கேந்திரமா தெரியணுமா, அதுக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை வீடியோவில் போட்டிருக்கேன், இப்படிலாம் பாடப்படுத்தலாமா, நியாயமா இருக்கா? ஒரு குரு வந்து விளக்கம் சொல்றாருன்றதுக்காக எல்லாத்தையுமே இப்படியாவா எடுப்பீங்க? லக்னம் என்பது கேந்திரத்திற்கும் திரிகோணத்திற்கும் பொது. கேந்திரம் எனப்படுவது 1, 4, 7, 10. திரிகோணம் என்பது 1, 5, 9. லக்னம் கேந்திரத்திலும் திரிகோணத்திலும் சேருவதால் ரெண்டும் கட்டம். அதனால அதை கேந்திரமா எடுக்கவே முடியாது. லக்னம் என்பது கேந்திரம் அல்ல. லக்னத்தில் இருக்கின்ற கிரகங்கள் எந்த காலத்திலும் கேந்திராதிபத்திய தோஷத்தை அடையாது அப்படின்னு கரடி மாதிரி அடிக்கடி கத்துறேன். கரடி மாதிரியே அடிக்கடி நிஜமாவே கரடி மாதிரி கத்துறேன். ஆனால் அது யாருமே கேட்கறது இல்லை. இன்னொன்று, அதான் படிக்கிற வழக்கமே இல்லை. படிக்கிற வழக்கம் நிச்சயமாக இப்போ கிடையாது. என்னை படிப்பதும் இல்லை. என்னை படிக்கிறதும் வந்து சுத்தமாக கிடையாது. சுத்தமாக படிக்காமையே வந்து கேள்விகளை மட்டும் கேட்டுறத அமைப்பில் வந்துடுறீங்க. சரியா? சரி, இன்னொன்று, ராஜ கணபதி என்னுடைய குரு அவர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜாதகத்தில் பாபத்துவம் பெற்ற சனியின் ராசிக்கற்களை நீங்கள் அணிவது ஏன்? உங்கள் ஜாதகத்தில் பாபத்துவம் பெற்ற சனியின் ராசிக்கற்களை நீங்கள் அணிவது ஏன்? மற்றும் தொலைபேசி எண்களில் 8 அதிகமாக பயன்படுத்துவது ஏன்? தயவு கூர்ந்து விளக்கவும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தான், சில்லி கேள்வின்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஆனால் இதில் எல்லா கேள்விகள்லையுமே ஒரு நல்ல பதிலை சொல்லக்கூடிய ஆள் தான் நான். எல்லா கேள்விகளுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த இதை ஒரு விளங்க ஒரு ஏதேனும் ஒரு விவரம் இருந்தால்தான் அதை நான் சொல்லுவேன். அது உங்களுக்கும் தெரியும். ஐயா ராஜா கணபதி, என்னுடைய குரு அவர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜாதகத்தில் பாபத்துவம் பெற்ற சனியின் ராசிக்கற்களை நீங்கள் அணிவது ஏன்? மற்றும் தொலைபேசி எண்களில் 8 அதிகமாக பயன்படுத்துவது ஏன்? தயவு கூர்ந்து விளக்கம். சரி, இதில் வந்து பாபத்துவம் பெற்ற சனி, கரெக்ட். சனியின் ராசிக்கல்ல நான் பயன்படுத்துறதே இல்லை. நான் போட்டிருக்கிற இப்போது போட்டிருக்கின்ற என்னுடைய மிதுன லக்னத்திற்குரிய பச்சை நிறக்கல். ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான பச்சை. மிதுன லக்னத்திற்கு கற்களில் வந்து நிறைய வகை இருக்குது. அது என்றைக்காவது ஒரு நாள் வீடியோவாக போடுவோம். அது என்றைக்காவது ஒரு நாள் அது ஒரு இந்த ராசிக்கு கற்களான ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிற பாருங்க. அது ஒன்று மட்டும்தான். கற்களில் பற்றி ஒரு 10-15 வருஷம் அதுலேயே ஒரு மோகத்தில் அதை பற்றின சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருந்தேன். அதை ஒரு நாள் ஒரு ஆர்டிக்கலாக போடுவோம். இப்போது நான் போட்டிருக்கிறது வந்து என்னுடைய மிதுன லக்னத்திற்குரிய அடர் பச்சைக்கல். கன்னியா லக்னத்திற்கு வெளிர் பச்சைக்கல். இந்த வித்தியாசமே நிறைய பேருக்கு தெரியாது. பச்சை என்றால் பச்சை தான், மரகத பச்சைனா ஒன்று தான். ஆனால் அந்த மரகத பச்சையில் எத்தனை வகை இருக்குன்றது அந்த கற்களை பற்றி நுணுக்கமாக தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும். உதாரணமாக சொல்லப்போனால் புஷ்பராகம் என்பது ஒன்றே ஒன்று தான், கனக புஷ்பராகம்னு சொல்லுவோம். அந்த கனக புஷ்பராகத்திலே பத்ம புஷ்பராகம், வெள்ள புஷ்பராகம் அப்படி நிறைய இருக்குது. நீளம் ஒரே நீளம்தான். கருநீளம் இருக்குது, மயூர நீளம்னு ஒன்று இருக்குது, இந்திர நீளம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? கற்களில் உள்ள வகை, கற்களை பற்றி நிறைய அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி கற்களில் அதற்கான இதே இல்லாதவங்களுக்கு பொதுவாக தான் சொல்லுவாங்க, புஷ்பராகம்னா புஷ்பராகம்னுவாங்க. நான் அதில் உள்ள ஆழமாக எந்த லக்னத்திற்கு எந்த கல்லை அணிந்தால் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆழமாக சிந்தித்து அதற்குரிய கற்களை அணிய சொல்லுகின்ற ஜோதிடன் நான். பெரும்பாலும் நான் வந்து குரு வந்து வலிமை இல்லாத நிலையில பத்ம புஷ்பராகம் தான் ரெஃபர் பண்ணுவேன். மிக அரிதாக வெள்ளை புஷ்பராகமே வந்து நான் சில பேரை போட சொல்லியிருக்கிறேன். வெள்ள புஷ்பராகம், புஷ்பராகத்தில் மஞ்சள் இல்லாமல், ஆனால் அது ஜெர்கான் கல்லாமல் இல்லாமல் வைரம் மாதிரியும் இல்லாமல் ஒரு வெள்ளை புஷ்பராகமாக அது இருக்கும். வெள்ளை புஷ்பராகம் சொல்லுவோம். அந்த கற்களை வந்து மிக அபூர்வமாக எங்கேனும் சுக்கிரன் தூக்கலாக இருக்கின்ற நிலைமையில் தனுசு லக்னக்காரர்களுக்கு போட சொல்லியிருக்கிறேன். ஆக நான் போட்டிருப்பது உங்களுக்கு தூரத்திலிருந்து பார்க்கும்போது நீலக்கல்லாக தெரிந்தாலும் இது மிதுன லக்னத்திற்கே உரிய அடர் பச்சை நிறத்திலான ஒரு கல்.
இது மிதுன லக்னத்திற்கு. வெளிர் பச்சை நிறத்திலான கல் கன்னியா லக்னத்திற்கு போடுவோம், மிதுன லக்னத்திற்கு அடர் பச்சை. அதனால தான் தூரத்திலிருந்து உங்களுக்கு பார்க்கும்போது நான் நீலக்கல் போட்டுருக்கிற மாதிரி தெரியுது. ஆகவே வந்து இந்த கற்களில் வந்து நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இல்லையா அது வேற. நான் ஏற்கனவே பரிகாரத்தில் சொல்கிறேன், பரிகாரங்களில் கற்களும் ஒன்று, உலோகம் கல். பரிகாரங்கள் எண்ணப்படுவது ஒரு ஆறு வகைப்படும் அப்படிங்கிறதுல நம்முடைய ஞானிகள் எந்தெந்த அமைப்பில் தாக்கங்கள், எந்தெந்த பொருட்களில் ஜட பொருட்களின் மேலே தாக்கங்கள் இருக்கின்றதோ, கிரகங்களின் தாக்கங்கள் இருக்கிறதோ, அந்த ஜட பொருட்களை வந்து கொடுக்க சொன்னாங்க தானமாக கொடுக்க சொன்னாங்க. அந்த வாகனங்கள் உதாரணமாக புதனை எடுத்துக்கிட்டிங்கன்னா பச்சை பயிறு, புதனுடைய வாகனம் குதிரை, புதனுடைய கல். சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணிக்கம், அதனுடைய கோதுமை, தாமிரம். அந்தந்த உலோகம் சுக்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வைரம் அல்லது ஜர்கான், வெள்ளி. இது மாதிரியான விஷயங்களில் தான் அந்த பரிகாரங்கள் செய்யப்படுகின்றன. கிரக வலுக்களுக்காக சில நேரம் கற்களை நான் பரிந்துரைப்பது உண்டு. அதன் அடிப்படையில் என்னுடைய மிதுன லக்னத்திற்கான அடர்பச்சை நிறத்திலான கல், இதை வந்து ரெண்டு கண்ணு கல்லுன்னு சொல்லுவேன். இது விவரம் புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும், மற்றவர்களுக்கு இது வெறும் ஜெம்மாலஜி மட்டும் படித்தவங்களுக்கு இது புரியாது. சரி, அடுத்து எட்டாம் நம்பருக்காக நிறைய சொல்லிட்டீங்க, எட்டாம் நம்பரை மட்டும் ஏன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இதுவும் வந்து ஒரு தற்செயலாக நடந்தது தான், தற்செயலாக அமைந்தது தான். நியூமாலஜியில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதற்காகவே நான் வந்து வெகு நாட்களாக 44 எண்ணில் கையெழுத்து போட்டுட்ருக்கிறேன். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அப்போவே ஆர்கியூ வரும், அப்பாவுக்கு நியூமாலஜியில் நம்பிக்கை உண்டு. என்னுடைய நெருங்கிய ஜோதிட நண்பர்கள் அனைவருமே நியூமாலஜியில் ரொம்ப நம்பிக்கை. என்னை வந்து அன்றைய காலகட்டத்தில் ஒரு பிரபலமான நியூமாலஜிஸ்ட்டு எனக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிற மாதிரி, என்னை விட பெரியவர் எனக்கு வந்து அட்வைஸ் சொல்கிற மாதிரி, நீ வந்து எட்டில் கையெழுத்து போடாதே அப்படின்னு சொன்னார். அவர் எட்டில் கையெழுத்து போடாதேன்னு சொன்னதுக்காகவே அவர்கிட்டே சொல்லிட்டு எட்டில் தான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 44 கையெழுத்து போட்டால் அவ்வளோதான் அப்படின்னுவார். 44 தான் என்னுடைய கையெழுத்து வரும், 44 தான் கையெழுத்து போடுவேன், இதை மாற்று ஒரு ஏஹெச்எத்துக்கோ ஒரு பிஹெச்எத்துக்கோ அப்படி அப்படின்னாரு. இதுதான் 44 தான் கையெழுத்து, என்னுடைய தலையெழுத்து எனக்கு எப்படி இருக்கும்ன்றதை எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு 20 முன்னாடியே அன்றைக்கு பிரபலமாக இருந்த என்னுடைய அப்பாவுடைய நண்பரான ஒரு பெரிய நியூமலாஜிஸ்ட்டை சண்டை போட்டு ஜெயிச்சவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். ஆக அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அந்த எட்டாம் நம்பரில் தான் கழுத்து போட்டு வர. நியூமாலஜின்றது ஒரு ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பை பூ சக்கரை என்பதைப் போலத்தான். ஆகவே நியூமாலஜி வந்து ஒரு முழுமையான சாஸ்திரம் கிடையாது, அனைத்தும் வேத ஜோதிடத்திற்குள் அடக்கம் எனும்போது அந்த எட்டாம் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து எட்டாம் நம்பர் கெடுதலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு நல்லதை செய்யும்ன்றதுக்கு உதாரணம். பிறந்ததிலிருந்து விவரம் தெரிந்ததிலிருந்து இன்று வரை எட்டாம் நம்பரில் தான் கழுத்து போட்டு வரேன். 50 தான் எங்கப்பா கழுத்து போட சொன்னார், கூட ஏஎன் சேர்த்துக்கோ 50 கையெழுத்து போடும், அதையும் விட்டுட்டு வெறுமனா 44 தான் எனக்கு. அந்த 44 உங்களுடைய நம்பிக்கையை தகர்ப்பதற்காக 44 போட்டு வரேன். நல்லா தான் இருப்பேன், நல்லா தான் இருக்கிறேன், கடைசி வரைக்கும் நல்லா தான் இருப்பேன். ஏன்னா நம்முடைய பலன்கள் வேதிக் அஸ்ட்ராலஜி சார்ந்தவை, அதுதான் முழுமையானது, நியூமாலஜி கிடையாது. எட்டாம் நம்பர் ஒரு தற்செயலாக நடந்தது. ஒரு செல்போன் கம்பெனியை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய உயரதிகாரிக்கு ஒரு தக்க நேரத்தில் ஒரு உதவியை பண்ணினேன். அது ஒரு உதவி. அப்போது நான் வந்து கமர்ஷியல் ஜோதிடனாக இல்லை, ஒரு மிக முக்கியமான இடத்துல ஒரு செல்ஃபோன் கம்பெனியோடைய மிக உயர் அதிகாரி, ஒரு நம்பர் ஒன் லெவல், ஒரு முக்கியமான இடத்துல ஒரு உதவிக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். அப்போது என்னன்னு கேட்டேன், அறிமுகம் இல்லாத நிலைமையில் இந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், முடியலை, ராங் கைட் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த செல்ஃபோன் கம்பெனியுடைய உயர் அதிகாரி சொன்னார், தலைநகரில் சென்னையில். அப்போ அவரை நேரடியாக வந்து ஒரு உயர் அந்தஸ்து பண்ணுறவர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி அலைஞ்சிட்ருக்கிறாரு, நான் பார்த்துட்ருக்கிறேன், கொஞ்சம் என்னென்னு பண்ணுங்க அப்படின்னா, ஒரு 5 அவர் வந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அவர் அலைந்து கொண்டிருந்த வேலை ஒரு 5 முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சுனாலும் அவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை என்கிட்ட கொடுத்தார். இதற்கு வந்து ஒரு லைசனிங் மாதிரி இந்தாங்க இந்த பணம் அப்படின்னு கொடுத்தாரு. நான் அந்த பணத்தை வாங்கலை, எனக்கு அந்த பழக்கம் இல்லை. நீங்கள் ஏதோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதுனால தான் நான் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த இதை செய்து கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பணமும் வாங்கலைன்னா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, பணமும் வாங்க மாட்டீங்க இதுவும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரே வந்து, நீங்கள் வந்து என்ன கேட்டாலும் சரி, இந்த நம்பர் எண்கள் வந்து விலை மதிப்பு இல்லாத ஒரு ஃபேன்சி நம்பர்ஸ், அந்த ஃபேன்சி நம்பராக வாங்க. எப்போ அந்த எனக்கு ஃபேன்சி நம்பரில் வந்து எனக்கு கொஞ்சம் இது இருந்தது, அந்த இடத்துல நான் விழுந்துட்டேன். ஃபேன்சி நம்பராவது நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 4 கொடுத்தார். அவர் கொடுத்த பணத்தை விட அந்த ஃபேன்சி நம்பர் விலை ஜாஸ்தி தான். ஒரு 4 எனக்கும் என்னுடைய மனைவி இந்த மாதிரி 4 2 நான் வச்சுக்கிட்டேன், 2 வீட்டுக்கு கொடுத்து அந்த அன்றைய காலகட்டத்தில் ஃபேன்சி நம்பர் ரொம்ப இதானது.
அப்படியே அதற்கடுத்து வந்தது அதுக்கடுத்து வர்றவங்கலாம் செல்ஃபோன் நிலையத்தின் உயரதிகாரிகள்லாம் வருவாங்க. வரும்போது இந்த 9999 கதை இப்படி தான், 9999 குருஜியை வச்சிருக்கிறீங்களா, அடுத்த சீரியஸில் ஒன்று வருது குருஜிக்காக அலர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேர்ந்தது தான். இந்த மாதிரி தான் வந்து இந்த 9999 வந்ததே தவிர, நிச்சயமாக ஒரு நியூமாலஜிக்காகவோ ஒரு இதற்காகவோ நான் வந்து எந்த விதத்திலையும் இல்லை, நான் போடுறதே 44 தான் கையெழுத்து போடுறேன். ஆகவே நியூமாலஜி மேலே எனக்கு நம்பிக்கையும் கிடையாது, அனைத்தும் வேத ஜோதிடத்திற்குள் அடக்கம் அப்படிங்கிற போது இதை வந்து இந்த எண்கள் வந்து தற்செயலாக அமைஞ்சது தான், அதுதான் உண்மை. இப்போவும் கூட ஏதாவது ஒரு கமர்ஷியல் சக்சஸ்ஃபுல் கமர்ஷியல் ஜோஷியனாக இருக்கிறனால எல்லா நிலைகள்லையும் ஒரு உயர் அதிகார அமைப்பில் இருக்கிறவங்க வரும்போது அவர்களே ஏதாவது வந்து செய்வாங்க. பணமாக வந்து நம்ம எந்த காலத்துலேயும் வந்து அந்த மணி மைண்டில் நான் இல்லாதனால ஏதாவது எனக்கு செய்யணுமே அப்படிங்கிறதுல கொடுத்தவைகள் தான் இந்த எண்கள் எல்லாம். அவ்வளோதான், இதுவே வந்து உங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டேன், அதுதான் உண்மை, ஒன்றும் இல்லை, ஒளிச்சு வச்சு மறைச்சு வச்சு சொல்கிறதுக்கு ஒன்றே இல்லை. சரியா, சரி, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.